ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக்ஃபோர்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சுரக்காய் பொரியல் தாங்க. சுரக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சுரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதில் கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டே ரெண்டு வரமிளகா, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை, சின்ன பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதையுமே நல்லா நம்ம இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். சுரக்காய் வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சுரக்காய் பொரியல். சுரக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். எண்ணெய் கம்மியாக ஊற்றி பொரியல் பண்ணி செஞ்சுக்கோங்க. அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சுரக்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு சுரக்காய் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போடாமல் வெறும் வெள்ளையாக கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு முக்கால் பதம் வந்து வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான சுரக்காய் பொரியல் தயாராகிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுரக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.